ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ஷாப்பிங் விளாக். அது தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் பக்கம் போய் இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஷாப்பிங் விளாக் பண்ணுறதை பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. ஃபோஸில் இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது எங்களுக்கு ரொம்பவே நியராக இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க இந்த கடை. இந்த கடை ஆக்சுவலாக வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப நாளாக வந்து தெரியாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் வரேன். ஆனால் இதுதாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட். ஆக்சுவலாக இந்த கடை வந்து இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு பால் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தோம். ஆனால் இந்த கடையில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஆச்சரியம். ஓ, இந்த குட்டி கடையில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது குட்டி கடை இல்லைங்க, எங்களுக்கு வெளியே பார்க்கும்போது இது குட்டி கடை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது குட்டி கடையில், இது ஒரு குட்டி மால், இதில் கிடைக்காத ஐட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி என்னென்ன பொருள் இங்கே இருக்குது, என்னென்ன காய்கறி இருக்குது, அதை பற்றி எதுவுமே நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா வந்து இதே தான் நீங்கள் எல்லா ஷாப்பிங் விளாக்லையும் இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸுங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, காய்கறி வகைகள், என்னென்ன கேக் வகைகள், ஏகப்பட்டது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் விளாகில் நான் சொல்லிட்டேன். நான் இன்றைக்கி பேச போகிறது வந்து இந்த கடையை பற்றி தாங்க பேச போகிறேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது, அந்த சில இடத்துல வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க பாருங்களேன், இங்கே பாருங்களேன், அந்த ஃப்ரூட் செக்ஷனில் எழுதியிருக்கிறது, அந்த வெஜிடபிள் செக்ஷனில் எழுதியிருக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு எனக்கு அதை படிக்கிறதுக்கு. ஆனால் வந்து என்னால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் நான் வந்து என்னால் வந்து கேட்ச் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் தான் இந்த கடை உள்ளே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து செல்லரின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொடமுளகால வேறு வேறு சைஸில் வச்சுருக்கிறாங்க, நீட்டில், அதுக்கப்புறம் வந்து குண்டில். இது வந்து பஜ்ஜி போட்டால் அந்த சைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடேபிள் அதில் வந்து அந்த செக்ஷனில் வந்து மக்காச்சோளம் வச்சுருக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே மூணு பாக்ஸில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் செக்ஷனில் எல்லாமே வெஜிடேபிள்லாம் இங்கே அமெரிக்கன் சாப்பிட்ற, அதை ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் விளாகில் சொல்லியிருப்பேன். அமெரிக்கன் கடையில் என்னென்ன மாதிரியான வெஜிடேபிள் கிடைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து சிலது பார்த்தேன். ஆனால் வந்து விலை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒரு 50 சென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கூட கிடைக்கிது. அழகாக வந்து ஒரு பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு ரேப் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் அந்த பொருள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. கடையில் எல்லா பொருளுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் இருக்குல்லங்க, அது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இதில் வந்து பிளாஸ்டிக் இதில் விற்கிறாங்க. அதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து இத்தனை எம்எல் கிட்ட இருக்குது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் மாதிரி இருக்குது. சில பேர் இந்த மாதிரி வாங்கியும் லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த லெமன் ரைஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நல்லதாங்க இருக்கும், இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் லெமன் இல்லாத நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் ஆச்சரியப்பட்ட விஷயத்தில் இந்த கடையில் இன்னொரு விஷயமும் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பொதுவாக வந்து இந்த மாதிரி சின்ன கடையில் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த கடையை இந்த கடையோட ஓனரே இந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாரா இல்லை சுற்றி பார்த்துருப்பாரா அப்படின்னு பார்த்தா யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் சுற்றி பார்த்துட்டேன் இந்த கடையை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு பேர் வந்து சல்யூட் அடித்த மாதிரி இருக்குல்லங்க, இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது அந்த கோக்கோட இதெல்லாம் பாக்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக, அது எல்லாமே உள்ளே வந்து கோக்கு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தெரியல ஒரு வாழ் டம்மி அதாவது பாக்ஸை மட்டும் அடுக்கி வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து நான் இங்கே நின்று பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா
நிஜமாலே ஒரு கோக் எல்லாமே உள்ள அரை இருக்கிறது தான் அந்த மாதிரி வச்சுருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் வந்து ரொம்பவே வந்து இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரம்மாண்டம் அந்த அளவு தெரிஞ்சுதாங்கிறது எனக்கு தெரியல. இந்த கடையில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து காட்ட வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரத்துலேயே வந்து பார்ட் 2லாம் வரும். இப்போ இந்த செக்ஷனில் என்ன இருக்குன்னா வெஜிடேபிள் செக்ஷன் தான். நான் வந்து இன்றைக்கி காட்ட போகிற செக்ஷனை வந்து வெஜிடேபிள் செக்ஷன்னால் நான் வந்து பார்ட் 1ல அதனால் வந்து நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேங்க. அது அங்கே இருக்கிற பனானா தான் இருக்குது, அதை என்னத்த நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நான் இன்றைக்கி வந்து இந்த கடையில் பார்த்த விஷயங்கள் அங்கே பாருங்கள், மேலே பாருங்களேன் அந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல அட்ராக்டிவாக எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கடையில். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது, ஒரு நேம் போர்டு எழுதுறது, அதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு பொருள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க விதம், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா பார்ட் 2ல நான் என்னென்னலாம் காட்ட போகிறனோ அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இந்த கடை வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுனா குட்டியாக இருக்கும், இதில் என்ன இந்த கடை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் இது உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது இது நிஜமாகவே ரொம்ப பெரிய கடை தான். ஆனால் வந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஆள்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் இந்த கடையை வந்து சுற்றி சுற்றி வந்தாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பொதுவாக நாங்கள் வந்து ஒரு பிரபலமான கடைங்களுக்கு போயிட்டு இங்கே யூஎஸில் இருக்கிற அதுக்குன்னே இருக்கிற இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே லோக்கலாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ எந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும் எது கிடைக்குங்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் வந்து நான் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆச்சரியப்பட்டு போன விஷயங்கள் தாங்க இது. இந்த பார்ட் 1 ஷாப்பிங் விளாக் பிடிச்சிருந்ததுன்னா பார்ட் 2 கண்டினியூ பண்ணி பாருங்கள். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.